再找找。கோழி முட்டை நினைச்சீங்களா? வாத்து முட்டை. அவங்க வாத்து முட்டையை போட்டுட்டு நான் சாப்பிடுறது வேடிக்கை பாக்குறாங்க. அங்க பாருங்க, எங்க அப்பா கொட்டும் போது சட்டியில என்னவோ அந்த பக்கெட் பிரியாணி கொட்டுற மாதிரியே இருந்தது. ஆனா அந்த பக்கெட் பிரியாணி தோத்து போச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இந்த சட்டி. இது சட்டி பிரியாணின்னு சொல்றதா என்னன்னு தெரியல. ஒரு வித்தியாசமா அற்புதமா இருக்கு. சாப்பாடு வேஸ்ட் பண்ணாம சுத்தமா சாப்பிடணும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக வீட்டில் வைக்கிற கறி குழம்பு தான். அதில் முட்டையும் போட்டுட்டோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, நம்ம வீட்டு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு மொத்தமாக கறியை போட்டு சட்டியில் போட்டு வேக போட்டுட்டு அது நல்லா வெந்த பிறகு நம்ம வச்சு சாப்பிட்றது பார்த்தீங்களா, அதில் போட்டு மேலே கொஞ்சம் குழம்பு ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷம் டம்மு ஊற்றி டம்மு வச்சிங்கன்னு வச்சிங்களேன், வேறு லெவலில் இருக்க சாப்பாடு. பிரியாணி தோத்துரும். நீங்கள் ஒரு வாட்டி இதை சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் விடவே மாட்டீங்க. அதுதான் நீங்கள் தேவையான செஞ்சுருக்கேன். தேவையானி எவ்வளோ நாளும் சாப்பிட்றோம். ஒரு சட்டி பிள்ளை கொட்டுறோம். அது எவ்வளோ சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு மீதி வைக்குமா நான் பார்த்துக்கிறேன். இதை நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் டேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா வாத்து முட்டை தான், நம்ம எதையுமே மிக்ஸ் பண்ணல. எல்லாம் எப்படி பாருங்க, அப்படியே கலவை சாப்பாடு மாதிரி சூப்பராக இருக்கு. அப்படி அருமையாக இருக்கும். ஓகே தேவனி, ஃபுல்லாக சாப்பிடு. மிச்சம் வைக்கக்கூடாது, ஆனால் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நீ சாப்பிடு. ஓகே பாய். இருப்பா இருப்பா, அதுக்கு மாதிரி நம்ம சைடில் ஆரம்பிப்போம். முட்டை கொஞ்சம் சுட சுட இருக்கு. சிக்கன், அத்தை காசம். ஓகே சாப்பிடு. சாமி அத்தை காசமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாப்பிடுவோம், எங்கள் அப்பா அங்கே போய் சாப்பிடுவாரு. Thank you.
இவங்க அப்பா கொட்டும் போது சட்டியில என்னவோ அந்த பக்கெட் பிரியாணி கொட்டுற மாதிரியே இருந்தது. ஆனா அந்த பக்கெட் பிரியாணி தோத்து போச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இந்த சட்டி. இது வந்து சட்டி பிரியாணின்னு சொல்றதா என்னன்னே தெரியல, ஒரு வித்தியாசமா அற்புதமா இருக்கு. கோழி முட நினைச்சிங்களா, வாத்து முட்டை. அவங்க வாத்து முட்டையை போட்டு நான் சாப்பிடுறத வேடிக்கை பாக்குறாங்க அங்க பாருங்க. சட்டியில செஞ்சோம், சிக்கன் சூப்பரா வந்திருக்கு. சாப்பாடு இன்னும் சூடாக தான் இருக்கு, ஏன்னா மண் சட்டியில் செஞ்சோம், சீக்கிரமாக சூடு போகாது. ஆனால் அந்த தென்னை மரத்தடியில் இருக்கேன், அந்த குழு குழுன்னு காற்று அந்த சூடே தெரியல, சுவை மட்டும் தான் தெரியுது. பொதுவாக இதுக்கு என்னப்பா பேர், எப்படி இருக்கு டேஸ்ட், அதை வச்சு நீயே ஒரு பேரை வச்சுக்கோ. நானே வா.
அப்படின்னா இது கோழி கறி சட்டி சோறு இதான் கரெக்டாக இருக்கு. சுட சுட இந்த வாழை இலையெல்லாம் போட்டதுனால அந்த வாழையில இருக்கிற அந்த ஸ்மெல்லு அந்த வாசனை எல்லாமே மணக்க மணக்க இருக்கு. சாப்பாடு வேஸ்ட் பண்ணோம், சுத்தமாக சாப்பிடணும். முட்டை மட்டும் இருக்கு, வேஸ்ட் ஆகாது, நாங்கள் அப்புறமா சாப்பிடுவோம். வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இது வரை பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி கோழி கறி சட்டி சோறு செஞ்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சூப்பரான வீடியோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.